குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே மஹியும் மஹாவும் நல்லா கடல் பண்ணிட்டு சுமாராக இருக்காங்க. இங்கே வந்து பயங்கரமாக காற்று மழையாக இருக்குது, காணிக்கிற பாருங்க, நல்லா கூலாக இருக்குது. ஸோ இங்கே காற்றை பாருங்கள், பயங்கர காற்று. நல்ல காற்று அடிக்குது, இன்னைக்கு காலையில் நல்ல மழை பெஞ்சிச்சு, அதனால் பயங்கர கூல். ஆ, நல்ல கூலாக இருக்கிறதுனால குட்டீஸ் ரெண்டும் நல்ல சோமாக உட்கார்ந்துருக்காங்க. அடுத்தன மஹி பை 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 பிக் எப்படி கத்தும் குட்டி பிக். இதுதான் குட்டி பிக். அடே, நான் ஒன்று மாமா பிக் கிடையாது, படி நான் அம்மா பிக்க. அப்ப நீ அக்கா பிக்க. அக்கா பிக் எப்படி கத்தும்? நான் மம்மா பிக், அது அக்கா பிக். அக்கா பிக்கு கத்து. இல்லை, அப்பா வந்து வெளியே வாக்கிங் போயிருக்கான், இன்னும் வரல. ஆமாம், வாக்கிங் வந்து எல்லாரும் நடந்து தானே போவாங்க, சைக்கிளில் போக மாட்டாங்கல்ல. அடுத்தன இது இது இதுதான் இதுதான் வந்து பேபி பிக். நீ கையெல்லாம் கலர், எல்லாரும் கேட்டிருந்தீங்க மகா கையில் மஹி கையிலலாம் என்னாச்சு அப்படின்னு. எல்லாம் ஸ்கெட்ச் பென்ஸை வச்சு ஃபுல் மார்க்கிங்ஸ், அப்படிதானே? இந்த பெட்ஷீட் இருக்குல்ல, ஸோ இந்த பெட்ஷீட்டுக்கு ஒரு நல்ல ஒரு மெமரி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சதீஷ் வந்து மகா பிறந்த டைம்லேயும் சரி, மஹி பிறந்த டைம்லேயும், பிறந்த அன்னைக்கு வந்து வாங்கிட்டு வந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெட்ஷீட். இந்த பர்டிகுலர் பெட்ஷீட் வந்து மஹி பிறந்த உடனே சதீஷ் வாங்கி தந்தது. இதே மாதிரி வேறு டிசைனில் வந்து மகாவுக்கு வாங்கிட்டு வந்தது. மகாக்குள்ளது இன்னுமே என் கூட இருக்கு, என்கிட்ட இருக்குது. ஸோ மஹி வந்து மஹிக்குது இப்போ மஹி யூஸ் ப மகா யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா இது மகாவோடது ரொம்ப வருஷம் ஆனதுனால கொஞ்சம் சாஃப்ட்னஸ் குறைஞ்சிருச்சு, ஆனால் நான் வந்து கீப் சேக்குக்கு வேண்டி மெமரியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து மஹிக்குள்ள பெட்ஷீட்டு, ஒரு கம்ஃபர்டர் மாதிரி. ஸோ இது வந்து இந்த பெட்ஷீட் எனக்கு வந்து தூர போட மனசே வராது, இது வந்து ஒரு மெமரி பெட்ஷீட் மாதிரி. மகா வளராத மகா. தூங்கி எழுந்திரிச்சு வந்தோன்னே பேசிய நல்லா வளருவா, தூங்கி எழுந்திரிச்சு வந்தோன்னே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து நிறைய பேத்துக்கு தெரியும், நான் வந்து அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு இது தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு நிமிஷம், ஸோ இந்த வீடியோ வந்து ஷயவே ஓட கொலாபரேஷன், ஷயவே அண்ட் கூப்பன் பைட்ஸோட உள்ள கொலாபரேஷன் வீடியோ. ஸோ நான் வந்து இன்னர்ஸ் ப்ரா எல்லாமே வந்து மெயினாக நான் எப்போவுமே வந்து ஷையவேல தான் வாங்குவேன். நிறைய தடவை உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களோட குவாலிட்டி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வாட்டி நான் வாங்கினது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாமே வந்து எவ்ரிடே காட்டன் ப்ரா தான். ஸோ இது வந்து நான் பை டூ கெட் த்ரீ ஆஃபரில் வந்து வாங்கினேன். ஸோ நல்ல குவாலிட்டி, இங்கே பாருங்கள், நல்ல திக்கு, நல்ல டியூரபிள். நில்லடி செல்லாமல் இதை முடிச்சுட்டு வரேன். ஸோ நல்ல டியூரபிள், அதனால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து ஷையவே அண்ட் கூப்பன் பைட்ஸ் மூலம் மட்டும் வாங்கினேன். ஸோ அதனால் வந்து எனக்கு நல்ல டீல் கிடச்சிச்சு. நான் உங்களுக்கு கூப்பன் பைட்ஸ் என்னதுன்னு இப்போ சொல்லிடுறேன், கேளுங்க. ஸோ நான் வந்து ஷையவேல வந்து வாங்குறது எப்போவுமே வந்து கூப்பன் பைட்ஸ் வந்து செக் பண்ணாமல் வாங்கவே மாட்டேன். ஸோ கூப்பன் பைட்ஸ்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கேஷ்பேக் சைட். அதாவது நீங்கள் இப்போ வந்து ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் கூப்பன் பைட்ஸ் மூலமாட்டு போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து கேஷ்பேக்கில் கிடைக்கும். ஸோ நீங்கள் இப்போவே வந்து கீழே ஒரு லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி கூப்பன் பைட்ஸ் சைன் அப் பண்ணிங்கன்னா 25 ருபீஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஆட் ஆகிடும். அக்கௌண்ட் இன் த சென்ஸ், அந்த கூப்பன் பைட்ஸ்
ஐடியாஸில் வந்து ஒரு செக்ஷன் இருக்குது, அதில் வந்து ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் இப்போ வந்து என்ன சைட்டில் வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், ஜபாங், மிந்த்ரா, அதுக்கப்புறம் ஃப்ளிப்கார்ட், அந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். பண்ணும்போது இந்த கூப்பன் பைட்ஸில் போய் நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு அது மூலியமாக அதில் இப்போ நீ ஷையவேல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கூப்பன் பைட்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர் ஷையவேல காணிக்கும், அதில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக அது உங்களை வந்து ஷையவேயோட சைட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். அங்கே போயிட்டு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிசைனு, பிடிச்ச சைஸ் எல்லாமே சூஸ் பண்ணி கார்ட்டில் போட்டுட்டு நீங்கள் வந்து ப்ரீபெய்டாக பே பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து கேஷ் ஆன் டெலிவரி கூட கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் பே பண்ணதுக்கப்புறம் அந்த இது வந்து டைரெக்டாக உங்களை வந்து கேஷ் இது கூப்பன் பைட்ஸோட சைட்டுக்கு வந்து கொண்டு வந்துடும். கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போது ஷையவேல ஆஃபர் என்னென்னா 400 rupees நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 250 rupees ஆஃப் கேஷ்பேக் கிடைக்கும். ஸோ இந்த கேஷ்பேக் வந்து 45 to 90 days ஆகும், ஆமாம் 40 to 90 days ஆகும் உங்கள் அக்கௌண்ட்டில் வந்து ஷோ ஆகுறதுக்கு, ஆனால் உங்களுக்கு அவைலபிள்னு அப்படி காணிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னா கூப்பன் பைக்ஸ் மூலமாக ஷாப்பிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய அமௌண்ட் சேவ் பண்ணலாம். ஸோ இது வந்து கேஷ்பேக் வந்து உங்களுக்கு அக்கௌண்ட்டில் கூப்பன் பைக்ஸில் ஆட் ஆகிடுமா அக்கௌண்ட்டில், அதுக்கப்புறம் அதில் நீங்கள் வந்து ஒரு எவ்வளோ ரூபா தெரியுமா 500 rupees சேர்ந்த உடனே நீங்கள் வந்து அது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறேன், நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு வந்து நான் ஒரு ப்ராடக்ட்டை பற்றி சொல்கிறேன். ஸோ இது வந்து நாகர்கோயில் மக்களுக்கு இன்றைக்கி வந்து சதீஷ் வந்து இந்த கீ வந்து வாங்கிட்டு வந்தாங்க லோக்கலில் ஏதோ ஒரு கடையில். ஸோ கீயோட கலரையே பாருங்கள், டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நம்ம வீட்டில் வந்து பண்ணுவோம்ல இந்த உப்பு முருங்கைக்கீரையெல்லாம் போட்டு காய்ச்சுவோம்ல அதே மாதிரி இருக்குது, அவ்வளோ வாசனை சுத்தமாட்டும் இருக்குது. எனக்கு வந்து 100% சாட்டிஸ்ஃபைடு. இந்த நெய் ஸ்பூன் எடுத்து காணிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ நெய்யில் வந்து இந்த மணல் மணலாயின்னு சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு நெய்யை வந்து நம்ம பியூரா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து அதை அப்படி டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிரும்ல. ஏன்னா வந்து கலப்படம் இருக்கிறதுல வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு வேக்சினஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து அப்படி இல்லை, இது வாயில் வச்சோன்னு கரைஞ்சிரும், அவ்வளோ சுத்தமாட்டிருக்கு. எனக்கு வந்து பியோர் நெய்யை வந்து இந்த முருங்கைக்கீரைலாம் போட்டுட்டு நெய் காய்ச்சிட்டு கடைசி வந்து ஒரு மண்டி வரும் தெரியுமா, அதில் வந்து எங்கள் அம்மா வந்து மிந்தி ரைஸை போட்டு வெறிவி தருவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். இது என்ன இந்த கடை எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது, ஸ்பான்சர்ட்லாம் கிடையாது, நான் ஜஸ்ட் வந்து நாகர்கோயிலில் நல்ல ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு வந்து காணிக்கிறேன் அவ்வளோதான். ஸோ இது கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டே இங்கே வாயே நான் வரேன் நில். ஸோ கேமரா இப்போ லைட்டிங் அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்கிறதுனால புசுக்குன்னுலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. என்னடா ஆமாம் இது பிளான்ஸ் வைக்கிறதுக்குன்னு தான் வச்சுருக்காங்க, ரீபர்பஸ் பண்ண. அந்த நெய் ஒன்று இன்னைக்கு வாங்கிட்டு இருந்தேன், அது எங்கே இருந்து வாங்கிட்டு இருந்தேன் அரசமோடு ஏன் சிரிக்க உட்காந்து பேச மாட்டேயாடே உன் கூட வந்துட்டு வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்கணும்னா நம்ம மூமெண்ட்லேயே தான் இருக்கணும். அதனால எனக்கு ரொம்ப மூமெண்ட் பண்ண முடியாது. இந்த இந்த நெய் எங்கே வாங்கினேன் அரசமோடு பக்கத்தில் சரியா அங்க பாத்துக்கோங்க நாகர்கோயில இருக்கிறவங்க. ஸோ நீங்கள் வந்து பேபிஸ்க்கு வந்து தேடுறீங்க அப்படின்னா இந்த நெய் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ வீட்டில் கத்தாதீங்கடி, வீட்டில் பண்ணுற நெய் வந்து பெஸ்ட்டு, இது வந்து நெக்ஸ்ட்டு பெஸ்ட். ஓகே ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணிடுது. ஓகே இது வந்து மண்டே மார்னிங், ஆமாம் ஸோ மண்டே மார்னிங் ஆயாச்சு, ஆஃப்டர்நூன் ஆயாச்சு. ஸோ ஆஃப்டர்நூன்லேருந்து வ்ளாக் எடுத்துகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அஞ்சனாக்கு பேபியை பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் மகா மஹி இன்னும் வந்து பேபியை மீட் பண்ணல, அதனால் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறாங்க. நான் ஏன்னா நேற்று நைட்டு தான் பேபி பிறந்தாங்க, ஸோ அதனால் மகா மஹியை கூட்டிகிட்டு போகல, அதனால் இன்றைக்கி மார்னிங் கூட்டிகிட்டு போகிறோம். நான் வந்து அங்கே லஞ்ச் பேக் பண்ணியாச்சு அம்மாவுக்கு. ஸோ இப்போ அது வந்து அதை எடுத்துகிட்டு நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பேபி பார்த்து முடிச்சதுக்கப்புறம்
வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதையும் முடிச்சுட்டு வருவோம். இன்றைக்கி வந்து உங்களையும் நான் அப்படியே என் கூட கூட்டிகிட்டு போகிறேன். வாங்க போகலாம், போகலாமா, போகலாமா? மஹி இருந்து விளையாடிட்டு இருக்காங்க. யார் கூடன்னு பார்த்தீங்கன்னா பேபி கூட. ஆனால் பேபிக்கு ஃபேஸ் நான் உங்களுக்கு காணிக்க மாட்டேன், இப்போதைக்கு காணிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் மட்டும் காணிக்கிறேன். ஸோ நானும் சதீஷும் வந்து வேறு எங்கேயும் போல், இங்கே ஒரு எங்கள் ஊரில் வந்து ஒரு கார்டன் இருக்குது, அந்த கார்டனில் போய் கொஞ்சம் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் வாங்கணும் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு 6 தொட்டி, ஒயிட் கலர் தொட்டி வச்சுருக்கேன்ல, அதுக்கு வந்து பிளான்ட்ஸ் வாங்கணும். அதனால அதுக்கு வேண்டி நானும் சதீஷும் இப்போ காரில் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஒரு புது கார்டன், நிறைய பேர் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணது தான். புது கார்டன் கிடையாது, ஏற்கனவே உள்ளது, பட் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ஓகே, ஸோ அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் எடுக்கிறேன். சதீஷ் வந்து ஏடிஎம்ல போய் இது எடுக்க போயிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய அவ்வளவு அவுட்டிங்லையும் நீங்கள் வந்து கார்டன் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ ஏன்னா இப்போ முழுசாக அதில் இறங்கினதுனால. ஸோ நாங்கள் வர வேண்டிய இடத்துல வந்தாச்சு. ரொம்ப அழகாக இருக்குது, வெளியேருந்து பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது. சதீஷ் ஹாய் சொல்லு. ஓகே, ஸோ நான் உள்ளே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஸோ இதுதான் அந்த நர்சரி, ரஹபூத் அப்படின்னு. ஸோ வெளியவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க, நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்கு. ஸோ வந்தாச்சு நாங்கள். ஸோ நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இருக்கு இங்கே. ஸோ அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். செடி வாங்கினதுக்கு அப்புறம் எங்களோட நெக்ஸ்ட் ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா மண் தொட்டி வாங்க வந்தோம். இப்போதான் வாங்கிட்டு கார்ல வச்சிருக்கோம், வீட்டுக்கு போனோம்னு உங்களுக்கு காணிக்கிறேன் என்னெல்லாம் வாங்கினேன்னு. ஸோ இந்த பாட்ஸ் மாதிரி ஒரு இதுதான் வாங்கணும்னு இருக்கேன், லில்லி லோட்டஸ் போடுறதுக்கு. ஸோ இப்போ கார்ல இடம் இல்லை, அதனால சதீஷ் ரெண்டாவது வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் வாங்கின தொட்டி பாருங்க, சதீஷ் வந்து மண் தொட்டிக்கு சீட் பெல்ட் போட்டிருக்காங்க. ஸோ நான் வந்து வீட்டில் வைக்கிறதுக்கு வந்து இந்த அழகான ஒரு மண் வாஸ் இருந்துச்சு, ஃப்ளார் வாஸு. ஸோ அதனால அதை வாங்கினேன், இதுவும் வாங்கினேன். என்ன இருக்கு பாருங்க. ஸோ இது செகண்ட் ஒன். ஸோ அழகாக இருக்கும் இதை வச்சா, அதனால இது வாங்கியிருக்கேன். இனி ஆஃப் டு வீடு, வீட்டுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் என்னெல்லாம் வாங்கினேன்னு. சதீஷ் வந்தாச்சு, பே பண்ணிட்டியா? ஓகே. எத்தனை நாள் ப்ரோக்ராம் நினைக்கிறீங்க? எப்பா, கிட்டத்தட்ட ஒரு மாசமா பெண்டிங் போட்டுட்டு இருந்த ஒர்க்கு இன்னைக்கு தான் ஒரு வழியா நடந்துச்சு. ஸோ நிறைய பேர் ஸ்டாச்சு சொல்லியிருந்தீங்கல்ல, உங்க கார்டன்ல ஸ்டாச்சு எங்க நின்னா இருக்கு பாருங்க, சிங்கம், அதுக்கப்புறம் கோழி. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சுஸ் இருக்கு.
வித்தியாச வித்தியாசமாட்டு பாட்ஸும் இருக்கு நிறைய. கொக்கு கொக்கு இல்ல கொக்கு என்ன இருக்குல்ல கொக்கு 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 கரெக்ட் தானே கொக்கு இந்த சிங்கம்லாம் வாங்கி வைப்பாங்களா கார்டன்ல இந்த டாய்ஸ் இதுல வைப்பாங்களோ அண்ணா அந்த கோழி நல்லா இருக்குல்ல அந்த கோழி செஞ்சு வச்சிருக்குது ஒரே நாளில் ரெண்டு பேரும் உடச்சிருங்க நல்லா இருக்கு பாருங்க கோழி கொக்கு பாரு பாரு கூடாது ஐயோ கூக்குனாங்குருவி கோடுவாங்கல கூக்குனாங்குருவி தூங்குனாங்குருவிக்கோ ஓடு சரி அது வாங்கணும்னு இருந்தேன்னு சரி ரெண்டாவது பார்த்துக்கலாம் அது என்ன பேர் அந்த குருவிக்கு பேர் எனக்கு தெரியல நான் மாத்தி சொல்லிட்டேன் அதாவது தூங்குனாங்குருவி ஓடு கூடு அத கூக்குனாங்குருவின்னு மாத்தி சொல்லிட்டேன் சத்தீஷ் என்கிட்ட இதை தயவு செஞ்சு கட் பண்ணிடு ரொம்ப முகமுடிய அப்படின்னு காருக்குள்ள எதுக்கு மாஸ்க் அதை கழட்டு உன் கடமை உணர்ச்சிக்கு ஒரு அளவு இல்லையா நீ மெல்ல ஓட்டு சரியா மெல்ல ஓட்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நேற்று வந்து அந்த போயிட்டு வந்தேன்ல ஷாப் பிளான் ஷாப்பிங்க்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து நைட்டு என்ன சொல்ல ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டேன் போயிட்டு அங்கே பாப்பா கூட கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் லேட்டாக வந்தேன்னா இருட்டிடுச்சு அதனால் உங்களுக்கு வந்து காணிக்க முடியல என்னெல்லாம் வாங்கினேன்னு ஸோ என்னெல்லாம் வாங்கினேன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து நான் எத்தனை வச்சுருந்தேன் ஒன்று ரெண்டு மூணு நாலனும் வச்சுருந்தேன் நினைக்கிறேன் ஆமாம் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலனும் வச்சுருந்தேன் ஸோ அதில் வந்து இப்போ வந்து கூட ரெண்டில் வந்து வைக்கிறதுக்கு பிளான்ஸ் வாங்கினேன் ஸோ எல்லாமே வந்து டெக்கரேஷன் பிளான்ட்டு தான் இதெல்லாமே குட்டி குட்டியாக வளரும்ல அதுதான் வாங்கினேன் மொத்தம் ஆறனும் வாங்கினேன் ஸோ இந்த வெரைட்டிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வாங்கினேன் இது ஒன்று அதுக்கப்புறம் இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று இது ஒன்று ஸோ இது எல்லாமே லோ மெயின்டெனன்ஸ் டெக்கரேஷனுக்கு வேண்டி உள்ளது இதுக்கு டாப்பில் வந்து நான் வந்து வச்சுருந்தேன் தெரியுமா அந்த இக்ஸோரா பிளான்ட்டு ஸோ அதில் வந்து மொத்தம் மூணு வச்சுருந்தேன் ஸோ மூணு வந்து வளர ஆரம்பிச்சிருச்சு அதனால் அதில் ரெண்டு எடுத்துட்டேன் இப்போ இந்த எல்லோ கலர் இக்ஸோரா மட்டும் டாப்பில் வச்சுருக்கேன் மிச்சம் ரெண்டுத்தையும் எடுத்து இங்கே வச்சுட்டேன் ரெண்டு தொட்டி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வந்து மண் தொட்டி வாங்கினேன் நான் உங்ககிட்ட மண் தொட்டி என்ன சொன்னேன் கார்டனர் வந்து தரும்போது 80 rupees சார்ஜ் பண்ணாங்கன்னு பட் நாங்கள் வர்ற வழியில் வந்து இங்கே சுங்காங்கடையில் இருக்கக்கூடிய அந்த மண் பாத்திரம் பண்ணக்கூடிய இடத்துல வந்து எங்களுக்கு வந்து 45 rupees கொடுத்தாங்க ஒரு மண் தொட்டி ஓகே ஸோ அதில் வாங்கினோம் மொத்தம் 10 மண் தொட்டி வாங்கினோம் ஸோ அதில் வந்து ஃபுல்லாக மண் போட்டுட்டு எங்கிட்ட அந்த ரெயின் லில்லி சீடு நிறைய இருந்துச்சா அதெல்லாம் வச்சு விட்டுட்டேன் ஓகே அதுக்கப்புறம் வேறு என்ன வாங்கினோம் ஹைபிஸ்கஸ் வாங்கினோம் ஸோ இந்த ஹைபிஸ்கஸ் வந்து நல்ல ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஸோ நல்ல பெருசாட்டு இருக்கக்கூடியது அது ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் பெரிய தொட்டி வாங்கினோம் அண்ணா இருக்குல்ல இது வந்து சின்னது இது வந்து பெருசு இந்த பெருசில் வைக்கிறதுக்கு வந்து ஃபுல்லாக எக்ஸோரா தான் வாங்கினேன் ஏன்னா எக்ஸோராவில் வந்து நிறைய கொத்து கொத்தாக பூ பூக்கும் அதனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர் வாங்கினேன் இது வந்து பிங்க் கலர் இதில் வந்து ஒயிட்டு லைட் ஒயிட்டு இது வந்து ரெட்டு இது வந்து கை நீட்ட மாட்டேன் மறந்துட்டேன் இது வந்து பேபி பிங்க் மாதிரி ரொம்ப மைல்டான ஒரு பிங்க்கு ஸோ இதில் இன்னும் மண் நான் போடல இதில் வந்து அந்த பேக் ஓடி தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா இனி வந்து இதில் எல்லாத்துலேயும் மண் போட்டு இந்த செடியை மாற்றணும் ஸோ சதீஷ் வந்து அங்கே கருவேப்பிலை பறிச்சிட்ருக்காங்க அதுக்கப்புறம் இதில் மண் வச்சுருக்கேன்ல இதில் வந்து என்ன பிளான்ட் தெரியுமா வச்சேன் அதுக்கு பேர் வந்து ஐயோ மறந்துட்டேன்னு என்ன பேர் ஓகே அது என்ன பேருன்னு பார்த்துட்டேன் அது வந்து கிளேடிலோஸ் கிளேடியஸ்ன்னு வரும்ல இப்படி நீளமாக வந்து அதில் கொத்து கொத்தாக பூ பூக்கும்ல அந்த சீடு வந்து இதில் போட்டிருக்கேன் பல்பு மாதிரி உள்ள சீடு ஸோ இவ்வளோதான் நான் வாங்கினேன் வேறு எதுவும் வாங்கலை இங்கே வந்து ரெயின் லில்லி அழகாக பூத்துருக்கு ஸோ என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு ரெயின் லில்லி அதுக்கப்புறம் வந்து இன்னும் ஒன்றே ஒன்று வாங்கினது என்னென்னா இந்த ஸ்டாண்டு வச்சுருந்தேன்ல அதில் ஒயிட் கலர் பாட்டு அதில் வைக்கிறதுக்கு ஃபுல்லாட்டு வந்து டேபிள் ரோஸ் வாங்கிட்டேன் ஸோ வெரைட்டியாக எல்லா கலர்லேயும் டேபிள் ரோஸ் வாங்கி வச்சுட்டேன் ஏன்னா இது வந்து லோ மெயின்டெனன்ஸ் அதுவும் இல்லாமல் அழகாக வளரும் அதனால் அதை எல்லாத்தையும் இன்றைக்கி பிளான் பண்ணேன் காலையில் அதுக்கப்புறம் அங்கே வந்து இது வச்சுருந்தாங்க
இக்ஸோராலேயே வந்து பெரிய சைஸு, பெரிய சைஸில் நிறைய பூ வளரும், ஹைப்ரிட்டு. ஸோ கொத்து கொத்தா இலையை விட அதிகமாக பூ பூக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பு, எப்போ அந்த ஷாப் நேம் என்னது, நம்ம நேற்று போனோம்லா கடை, அந்த கார்டன் பேர் மறந்துட்டேன், எப்படி நான் உங்களுக்கு ஆமாம். ஸோ நான் உங்களுக்கு காணிச்சேன்ல என்ன ஷாப் அது, ஒரே ஞாபகம் மறதியாக இருக்குது. ஸோ அங்கே வந்து ஆமாம் நெட்டில் பார்க்கணும். ஸோ ரெண்டு அடினம் வாங்கியிருக்கேன் பாருங்கள், புது அடினம். ஓகே, ஸோ அதுவும் வாங்கினேன். ஸோ இவ்வளோ தான் நான் வாங்கினேன். உங்களுக்கு வந்து இந்த இது சொல்லிட்டு இருந்தேன்ல, அங்கே வந்து அந்த ஷாப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அந்த நர்சரியில் வெளியே இருந்து பார்த்தாலே சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இக்ஸோரா வந்து இந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியது வந்து கொத்து குத்து கொத்தாக பூத்துருக்கும் பெரிய செடி, பெரிய பக்கெட்டில் ஹைட்டாட்டு வச்சுருந்தாங்க. ஓகே ஓகே, எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, அந்த நர்சரி பேர் வந்து ரெஹபூத். ஓகே, ரெஹபூத் நர்சரி. ஸோ அங்கே வந்து சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் இக்ஸோரா பிளான்ட் தான். நல்லா கொத்து கொத்தாக இருக்கும், அவ்வளோ பிரைட்டாக இருந்துச்சா. ஸோ இது வந்து அதோட சின்னது, அதில் வந்து பெருசாக உள்ளதெல்லாம் பயங்கர எக்ஸ்பென்சிவ், அதனால் சின்னதாக உள்ளது வாங்கி இங்கே வச்சுருக்கோம். ஸோ இது வந்து கொஞ்சம் வளரட்டும்னு வச்சுருக்கேன், இது வளர்ந்த உடனே தொட்டி மாற்றி நானும் ட்ரை பண்ண போகிறேன் இந்த அளவுக்கு வருதா அப்படின்னு. ஸோ இவ்வளோ தான் நாங்கள் மொத்தமாக வாங்கினோங்க, பெருசாக எதுவும் வாங்கலை. இந்த தொட்டியில் இருக்கிற தொட்டியில் வைக்கிறதுக்கு இதுவும் அந்த சீட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன்ல, அந்த ரெயின் லில்லி. ஸோ அந்த சீட்ஸுக்கு வந்து தொட்டியும் வந்து வாங்க போயிருந்தோம். இப்படி தான் இருக்குது கார்டன் இப்போ பாருங்கள். ஸோ எப்போவுமே வந்து கார்டனில் வந்து நிறைய ஃப்ளவரிங் பிளான்ட் வச்சோம்னா மற்ற பூவுமே நல்ல பூக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நர்சரியிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா செடியிலையுமே பூ இருக்குது பார்த்தீங்களா, ஏன்னா அவங்க வந்து நிறைய பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க கூட இருக்கிறதுனால, மற்ற பிளான்ட்டும் நல்ல பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நானும் நிறைய வச்சுருக்கேன், இப்போ இக்ஸோரா தான் நிறைய வாங்கிட்டு வந்தேன், எல்லா கலர்லேயும் இருக்கணும்னு, ஏன்னா அதில் வந்து கொத்து கொத்தாக அழகாக பூக்கும் பார்த்தீங்களா அதனால். ஸோ ரெஹபூத் நர்சரி வந்து நாங்கள் போயிருந்தோம்ல, நேற்று தான் ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நிறைய பிளான்ட் வச்சுருக்காங்க, ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ என்ன சொல்ல, நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு பிளான்ட் வாங்குதா இருந்தாலுமே வந்து பயங்கர ரேட் சொல்கிறாங்க. அந்த ரெட் கலரில் இருந்த பெருசு எல்லாமே வந்து உங்களுக்கு 7,000 ஸ்டார்டிங்கே 4,000 அந்த இதில் தான் இருக்குது. அதனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, ஆனால் நிறைய பிளான்ட் கலெக்ஷன் இருந்துச்சு. ஸோ இப்போதைக்கு இதுதான் கார்டன் அப்டேட். இந்த இதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ரெண்டு வச்ச உடனே ரொம்ப அழகாயிடுச்சு, ஹைட்டாக இருக்கா அதனால் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அப்புறமாட்டு வந்து பின்னாடி வெஜிடபிள் கார்டன் வந்து காணிக்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் இது வாங்கியிருந்தோம், லெமனும் ஆரஞ்சும் வச்சுருந்தோம், ஃபிஷ்ஷை போட்டுருடா, ஆரஞ்சும் வச்சுருந்தோமா, அது ரெண்டு ஓரத்தில் வச்சுருக்கேன், நான் உங்களுக்கு அது வந்து ஈவினிங் போல் காணிக்கிறேன்.